வணக்கம் நண்பர்களே, கிச்சன் கிளப்ஸில் இன்றைக்கி நம்ம சுட சுட தானிய இட்லி தோசை செய்ய போகிறோம். அதுக்கான மாவு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போது ஒரு டீ டம்ளர் அளவுக்கு நான் சோளம் எடுத்திருக்கேன். இது வந்து சாமரிசி, சாமை வந்து அரைக்கப்பு தான் இருக்குது. நீங்கள் உங்கள் கிட்டே இருந்தால் ஒரு கப் அளவுக்கு கூட சேர்த்திக்கோங்க. கூடவே சிகப்பரிசி ஒரு கப்பு, கால் டம்ளர் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து உளுந்து எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் மூணு டைம் பக்கத்தில் தண்ணியில் கழுவி எடுத்துட்டு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 3 மணி நேரம் கழித்து தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு ஒரு சுற்று நல்லா விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்ச தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, மிக்சி கழுவுன தண்ணியவே கொஞ்சம் விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு நீர்க்க இருந்தால் போதும். இதை நம்ம மூடி வச்சு 8 to 9 மணி நேரம் கழித்து திறந்து பார்த்தா நல்லா மாவு புளிச்சிருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு சோடா உப்பு நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து விட்டு வேணும்னா இது கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இட்லி தட்டில் மாவு ஊற்றிட்டு இட்லி பானையில் தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் மாவு ஊற்றின தட்டு வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் இப்போ பாருங்கள், நம்மளோட சுட சுட சூப்பரான தானிய இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த தானிய இட்லி தோசைக்கு தக்காளி சட்னி, தக்காளி சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அதே மாவுலேயே நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றிட்டு மேலாப்பில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அதை திருப்பி போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சுட சுட சுவையான தானிய இட்லி தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். திரும்பவும் நாம் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.